தேர்வில் வெற்றி பெற தினம் தினம் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போற பகுதி நவம்பர் மாதம் 19 தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. சரியா, சிறப்பான முறையில் கையால் எழுதி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். தயவுசெய்து அதை பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரியா, மறக்காம நோட்டில் எழுதி பழகிக்கோங்க. அப்போ தான் வந்து பின்னாடி ஒரு 2 மாதமோ 3 மாதமோ கழிச்சு எக்ஸாம் வரும்போது அதை திருப்பி பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? நவம்பர் 19 இன்றைய தினத்திற்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாருங்க. ராஜு சர்மா குழு, இந்த கமிட்டிஸ்லேருந்து பொதுவாக எக்ஸாமில் எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த வகையில் ராஜு சர்மா குழு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மழை வெள்ள சேதங்களை மதிப்பிட மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலர் ராஜு சர்மா தலைமையிலான குழுவினை மத்திய அரசு அமைச்சிருக்காங்க. சரியா, ஒரு 7 பேர் கொண்ட ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. யாருடைய தலைமையில்? ராஜு சர்மா. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலர். எதற்காக இந்த கமிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த வாட்டி மழை பொழிவு இருக்குது, ஓகேவா? அதனால் ஏற்பட்ட அந்த வெள்ள சேதங்களை மதிப்பீடு செய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது, ராஜு சர்மா குழு. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கவிமணி விருது. கவிமணி விருது, சரியா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்ற பின்பு புதுசாக ஒரு விருதை வந்து அறிவிச்சாங்க, அவங்களோட தலைமையிலான அரசு. அந்த விருதின் பெயர் கவிமணி விருது. அந்த விருது யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கிற இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருது அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் 3 இளம் எழுத்தாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விருதின் பெயர் தானது கவிமணி விருது. பாருங்க, குழந்தைகளின் எழுத்து ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் 18 வயதிற்கு உட்பட்ட இளம் எழுத்தாளர்களில் ஆண்டுதோறும் 3 எழுத்தாளர்களுக்கு கவிமணி விருது வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. சரியா, கவிமணி விருது ஆண்டுதோறும் 3 இளம் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும். அவங்களுக்கு உரிய அந்த வயது வரம்பு 18 வயதுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்தாளர் காலமானார், அவர் யார் என்ன அப்படிங்கிறத பாருங்க. எழுத்தாளர் கோவி மணிசேகரன் காலமானார். கோவி மணிசேகரன், இவர் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு உலக பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் பட்டத்தை இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதனால் இவங்க புகழ் பெற்றவங்க. ஒருவேளை எக்ஸாமில் கேட்கலாம், கவனமாக இருந்துக்கோங்க. வேலூர் மாவட்டம் சலவன்பேட்டையில் பிறந்த எழுத்தாளர் கோவி மணிசேகரன் சென்னையில் காலமானார். சென்னையில் தான் இப்போ வந்து இருந்திருந்தார், ஒரு வீட்டில் அங்கே தான் வந்து காலமாக இருக்கிறார். இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோவி மணிசேகரன். இவர் எழுதிய குற்றால குறவஞ்சி என்ற நூலிற்காக 1992 சாகித்ய அகாடமி விருதினை பெற்றார். சரி, அப்போ கோவி மணிசேகரன் வந்து ரீசெண்டாக இருந்திருக்கிறாங்க. 1992 இவருடைய எந்த நூல் வந்து சாகித்ய அகாடமி விருதை வென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றால குறவஞ்சி. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாருங்க. மேலும் இவர் எழுதிய யாகசாலை என்ற சமூக நாவலுக்காக உலக பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கியது. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா உலக பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் இவங்க கோவி மணிசேகரன் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இதற்காக யாகசாலை என்ற சமூக நாவலை இவர் எழுதியதற்காக. இவரது வரலாற்றை கோவி மணிசேகரன் எழுத்தும் வரலாறும் என்ற தலைப்பில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கடந்த 2016 நூலாக வெளியிட்டுள்ளது. அப்போ கோவி மணிசேகரன் எழுத்தும் வரலாறும் அப்படிங்கிற அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கோவி மணிசேகரனுடைய வாழ்க்கை வரலாறு, அதை வெளியிட்ட பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரம். சரி, உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரம். சின்ன சின்ன கிருமிகள்லேருந்து நமக்கு நிறைய நோய்கள் வந்து பரவிட்டு இருக்கு இல்லையா, அதனால் அதில் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரம், உலக சுகாதார அமைப்பு சார்பாக உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரம் ஆண்டுதோறும் நவம்பர் 18 முதல் 24 வரை கடைபிடிக்கப்படுகிறது. எப்போ? நவம்பர் 18 முதல் 24 வரை எந்த வாரம் கடைபிடிக்கப்படுகிறது? உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரம். 2021 இந்த உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரத்தின் கருப்பொருள், தீம், மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வினை பரப்பு, எதிர்ப்பினை நிறுத்து. ஒரு நல்லா இருக்கலையா, விழிப்புணர்வினை பரப்புணமா, அதன் மூலமாக எதிர்ப்பினை நிறுத்து அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம், ஒரு முக்கியமான பாயிண்ட். வேவுசி பன்னூல் திரட்டு திருக்குறள் உரை தமிழக முதல்வர் வெளியிட்டார். சரியா, வேவுசியின் பன்னூல் திரட்டு மற்றும் திருக்குறள் உரை ஆகியவற்றை முதல்வர் வெளியிட்டார். பாருங்க, நாட்டு விடுதலைக்காக போரிட்ட வேவு சிதம்பரனாரின் 150வது பிறந்த தின ஆண்டை முன்னிட்டு
பன்னூல் திரட்டு, திருக்குறள் உரை ஆகியவற்றை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். இவை தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினால் தயாரிக்கப்பட்டதாகும். சரியா, யார் தயாரிச்சிருக்காங்க? தமிழ்நாடு பாடநூல் கழகம். தற்போது தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக இருப்பவர் திண்டுக்கல் ஐ லியோனி. சரியா, திண்டுக்கல் ஐ லியோனி தான் தற்போது தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை தயாரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, பாருங்க என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். இதிலிருந்து கண்டிப்பாக கேட்கறது 100% வாய்ப்பு இருக்குது, கவனம் வந்துக்கோங்க. வாவோசியின் பன்னூல் திரட்டு அதனுடைய முதல் தொகுதி, அதில் எதெல்லாம் உள்ள கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வாவோசி எழுதிய தன் வரலாறு, அவரை பற்றிய அவரை எழுதின ஒரு வரலாறு, மெய்யறிவு, மெய்யறம் ஆகிய நூல்களும், காங்கிரஸ் மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை, வாவோசி கண்ட பாரதி, பாடல் திரட்டு மற்றும் கட்டுரைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இதில் வாவோசி எழுதிய இந்த முதலாவது வாவோசியின் பன்னூல் திரட்டரோட முதலாவது தொகுதியில், ஓகேவா, பன்னூல் திரட்டில் இடம்பெற்றுள்ளவை இவை. மேலும் இது தவிர வேற இதெல்லாம் இருந்து சொல்லி பாருங்க. மேலும் இந்த தொகுதியில் வாவோசி பாருங்க, வாவோசி பதிப்பித்த திருக்குறள், வாவோசி பதித்த திருக்குறள் மணக்குடவர் உரை சேர்க்கப்பட்டுள்ளது. சரியா, வாவோசி பதிப்பித்த திருக்குறள் மணக்குடவர் உரை சேர்க்கப்பட்டுள்ளது. இது தவிர வாவோசி எழுதிய இந்நிலை விருத்தி உரையும், சிவஞான போதம் என்ற உரையும் இடம்பெற்றுள்ளன. சரியா, இதெல்லாம் யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத கூட தனியாக கூட கேட்கலாம், கவனம் வந்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் வரும். இது தவிர வாவோசி மொழிபெயர்த்த ஜேம்ஸ் ஆலன் எழுதிய நூல்களான மனம்போல் வாழ்வு, அகம்புறம், வலிமைக்கு மார்க்கம், சாந்திக்கு மார்க்கம் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன. சரியா, அடுத்து போகலாம். இரண்டாவது பகுதி பாருங்க, வாவோசியின் திருக்குறள் உரை அதனுடைய இரண்டாம் தொகுதி. சரி, இரண்டாம் தொகுதி அமைந்துள்ள வாவோசியின் திருக்குறள் உரை, அதில் எதெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இரண்டாம் தொகுதி வாவோசி திருக்குறளுக்கு எழுதிய உரை ஆகும். திருக்குறள் உரையில் 11ஆம் நூற்றாண்டில் எழுந்த ஐவைதிக உரையான மணக்குடவர் உரையில் இருந்து 13ஆம் நூற்றாண்டில் எழுந்த வைதிக உரையான பரிமேலழகர் உரை எவ்வாறு மாறுபடுகிறது, சரியா, பரிமேலழகர் உரை எவ்வாறு மாறுபடுகிறது என்பதையும் விளக்கியுள்ளார் இந்த இரண்டாம் தொகுதியில். சரியா, அப்போ இது எதற்காக வெளியிட்டிருக்கிறாங்க, வாவோசியின் 150வது பிறந்த ஆண்டினை முன்னிட்டு. வாவோசியை பற்றி தயவுசெய்து ஃபுல் டீட்டெயில பார்த்துக்கோங்க. எப்போ பிறந்தாங்க, அவங்களோட அப்பா அம்மா பேர் என்ன, எப்போ மறைந்தார், அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் வந்து என்னென்னலாம் பண்ணினாங்க, சரியா, செக்கிழத்த செம்பல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஃபுல் டீட்டெயில பார்த்துக்கோங்க. 100% வந்து ஒன்றோ ரெண்டோ கேள்வி கண்டிப்பாக வரும் தேர்வுகளில் கேட்கலாம். அடுத்து பாருங்க, கிழக்கு லடாக்கில் புதுப்பிக்கப்பட்ட போர் நினைவு சின்னம். கிழக்கு லடாக்கின் ரெசாங் லா பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட போர் நினைவு சின்னத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் திறந்து வைத்தார். எங்க, ரெசாங் லா பகுதி அமைந்துள்ள இடம் கிழக்கு லடாக். ஓகேவா, இந்த நினைவு சின்னம் எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நினைவு சின்னம் 1962 சீன படையினருக்கு எதிரான போரில் உயிர் நீத்த இந்திய இராணுவ வீரர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ளது. சரி, பார்த்தீங்கன்னா 1962 இந்தியா சீனா போர் ஏற்பட்டது. அதில் அந்த ரேசாங் லா அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா சீனாவை எதிர்த்து சூப்பராக வந்து போரிட்டாங்க இந்திய படை வீரர்கள். அதில் உயிர் நீத்த இந்திய இராணுவ வீரர்கள் நினைவாக தான் இந்த போர் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. எங்கள் லடாக் பகுதியில் எங்கள் ரேசாங் லா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புனரமைத்து வச்சுருந்தாங்க. அதை திறந்து வைத்தவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். அடுத்து பாருங்க, சர்வதேச பொருளாதார மாநாடு 2021 புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை யார் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தொழிலக கூட்டமைப்பு CII என்று அழைக்கப்படும் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்திய தொழிலக கூட்டமைப்பு தான் இந்த சர்வதேச பொருளாதார மாநாடை நடத்தினாங்க. நடத்தப்பட்ட இடம் புதுடெல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் பாருங்க, ஷி ஜின்பிங் சீனாவின் ஆட்சிமுறை. சரி, இது ஒரு புத்தகம் பாருங்க. 2012 முதல் சீனாவின் அதிபராக இருக்கும் ஷி ஜின்பிங்கின் கொள்கையை விவரிக்கும் இவரது இந்த புத்தகம் ஹிந்தியில் வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த ஷி ஜின்பிங் என்ற அந்த சீனாவின் ஆட்சிமுறை, ஷி ஜின்பிங் சீனாவின் ஆட்சிமுறை என்ற புத்தகமானது சீனாவின் மாண்டரின் அப்புறம் ஆங்கில மொழிகளில் வெளியிடப்பட்டது. ரீசனை பார்த்தீங்கன்னா, ஆசிய நாடுகளில் இருக்கிற சில மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் எந்த மொழி அதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி. சரியா, சமீபத்தில் ஹிந்தியில் எழுதப்பட்ட சீனாவின் அதிபரை பெற்ற புத்தகத்தின் பேர் என்னது, ஷி ஜின்பிங் சீனாவின் ஆட்சி முறை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2012 இரண்டாவது முறையாக அதிபராக இருக்கிறாங்க. அடுத்து மூன்றாவது முறையாகவும் இவர் தான் இருக்கிறதுக்கான சட்ட இந்த திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா,
வெளிநாடுகளில் இருந்து அதிக பணம் அனுப்புவோர் பட்டியல் 2021. சரியா, வெளிநாட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொந்த நாட்டுக்கு சொந்த வீட்டுக்கு பணம் அனுப்புவதில் உலக அளவில் முதலிடத்தை பெற்றுள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. இரண்டாம் இடத்துல சீனா இருக்குது. மூன்றாவது இடத்தில் மெக்சிகோ. நான்காவது பிலிப்பைன்ஸ். சரியா, இந்தியா, சைனா, மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் ஆகியவை வெளிநாடுகளிலிருந்து அதிகம் பணம் அனுப்புவோர் பட்டியலில் முதல் 4 இடங்களை பெற்றுள்ளன. இந்த பட்டியலை வெளியிட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் உலக வங்கி. உலக வங்கியின் தலைமையிடம் வாஷிங்டன்ல இருக்குது. ஓகேவா, வாஷிங்டன்ல இருக்கு. உலக வங்கியின் தற்போதைய பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மால்பஸ். ஓகேவா, இதன்படி பார்த்தீங்கன்னா நடப்பாண்டில் 2021 ஆண்டில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு 8,700 கோடி டாலர், கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பில் 6,46,000 கோடி பணம் அனுப்பப்பட்டுள்ளதாக உலக வங்கி தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த அமௌண்ட் எல்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. நம்பர் ஒன் யார் அப்படிங்கிற கேட்பாங்க. இந்தியா. செகண்ட் பிளேஸ்ல சைனா இருக்குது. இந்த பட்டியலை வெளியிட்டது உலக வங்கி. அதே சமயத்தில் வெளிநாடுகளிலேயே அமெரிக்காவில் இருந்து தான் இந்தியாவிற்கு அதிக தொகை அனுப்பப்பட்டுள்ளது. சரியா, வேர்ல்டு நம்பர் ஒன் இந்தியா. அதே சமயத்தில் எந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அதிக அளவு பணம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம். யுனெஸ்கோ வாரியத்திற்கு இந்தியா தேர்வு. சரி, யுனெஸ்கோட ஒரு வாரியம், அதனுடைய உறுப்பினராக பார்த்தீங்கன்னா இந்தியா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி பாருங்க. சர்வதேச அளவில் கல்வி, கலை, அறிவியல், கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகளை ஐநாவின் அங்கமான யுனெஸ்கோ மேற்கொண்டு வருகிறது. யுனெஸ்கோ, ஓகேவா, யுனெஸ்கோ இங்கே இருக்குது, பாரிஸில் இருக்குது. ஓகேவா, யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸில் இருக்குது. அந்த யுனெஸ்கோ அமைப்பு பார்த்தீங்கன்னா கல்வி, கலை, அறிவியல், கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகளை ஐநாவின் இந்த யுனெஸ்கோ அமைப்பு வந்து மேற்கொண்டு வருகிறது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோவின் நிர்வாக வாரிய உறுப்பினராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சரியா, யுனெஸ்கோவோட அந்த எக்ஸிகூட்டிவ் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மெம்பராக வந்து ரீசெண்டாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையத்திலையும் இந்தியா வந்து தேர்வுபெற்றுள்ளது. அதே சமயத்தில் ஐநாவின் நிரந்தரமற்ற உறுப்பினராக யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலையும் இந்தியா வந்து உறுப்பினராக ஏற்கனவே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவின் நிர்வாக வாரிய உறுப்பினராகவும் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சரியா, இதன் உறுப்பினராக இந்தியா 2021 முதல் 25 ஆண்டு வரை இந்தியா இந்த பொறுப்பில் இருக்கும். சரியா, எப்போதிலிருந்து 21-25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோவின் நிர்வாக வாரிய உறுப்பினராக இந்தியா பதவியில் இருக்கும். இந்தியா தவிர பாருங்க, இந்தியா யுனெஸ்கோ நிர்வாக வாரியத்தில் ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்திய நாடுகளுக்கான 4வது பிரிவில் இந்தியாவுடன் சீனா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், குக் ஐலண்ட்ஸ் ஆகிய நாடுகளும் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, உலகில் அதிக புகைப்பிடிப்போர் எண்ணிக்கை. சரி, வேர்ல்டில் அதிக அளவு எங்கே வந்து அதிக அளவுக்கு சிகரெட் குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்டது ஒரு சர்வதேச அமைப்பு. ஓகேவா, பாருங்க, இதில் முதலிடத்தை பெற்றுள்ளது சைனா, இரண்டாவது இடத்துல இந்தியா. ஓகேவா, உலகத்திலே அதிக அளவு புகைப்பிடிப்போர் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது சீனா, இந்த பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது. புகைப்பிடிப்பதற்கு எதிரான சர்வதேச அமைப்பு நடத்திய இந்த ஆய்வில் புகைப்பழக்கத்தால் புற்றுநோய் ஏற்படுவர்களின் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்தை பெற்றுள்ளது. சரி, அதிகப்படியான புகைப்பிடிப்போர் பட்டியலில் சைனா ஃபர்ஸ்ட், இந்தியா ரெண்டாவது. அதே சமயத்தில் அந்த புகைப்பிடிப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் ஏற்படுவர்களின் எண்ணிக்கையில் உலகத்திலேயே இந்தியா தான் முதலிடத்திலே உள்ளது. கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து பாருங்க, குழந்தை பருவத்தை மாற்றும் திட்டம் யுனிசெஃப் மற்றும் கேலப் கருத்து ஆய்வு நிறுவனம் சார்பில் குழந்தை பருவத்தை மாற்றும் திட்டம் என்னும் தலைப்பில் இந்தியா உட்பட 21 நாடுகளில் கல்வியின் தர மேம்பாடு தொடர்பாக ஆய்வு நடத்தப்பட்டது. சரி, அதாவது கல்வி வந்து சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க. யாரெல்லாம், யுனிசெஃப் மற்றும் கேலப் கருத்து ஆய்வு நிறுவனம். சரியா, இது நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்டது. சரியா, நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம், நவம்பர் 14 நமக்கு இந்தியாவோட தேசிய குழந்தைகள் தினம், நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம். அந்த உலக குழந்தைகள் தினத்தை ஒட்டி தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டு அதனுடைய அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட 70% மேலே உள்ள அந்த கருத்து சொன்னவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கல்வி வந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, யார் வந்து நடத்திருக்காங்க இதை, யுனிசெஃப் மற்றும் கேலப் கருத்து ஆய்வு நிறுவனம். அடுத்து விளையாட்டு செய்திகள் ஒன்று பார்க்கலாம். ஆசிய வில்வித்தை ஜோதி சுரேகா தங்கம் வென்றார். தொடர்ந்து நிறைய பதக்கங்களை வில்வித்தில் வின் பண்ணிட்டு வராங்க ஜோதி சுரேகா. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாக்காவில் நடைபெற்ற ஆசிய வில்வித்தை போட்டியில்
மகளிர் காம்பன் பிரிவில் இந்தியாவின் ஜோதி சுரேகா தங்கப்பதக்கத்தினை வென்றுள்ளார். ஜோதி சுரேகா எந்த விளையாட்டு தொடர்புடையவர்? வில்வித்தை. சமீபத்தில் தங்கப்பதக்கம் வென்றது ஆசிய வில்வித்தை போட்டி. போட்டி நடைபெற்ற இடம் டாக்கா. எந்த பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகளிர் காம்பவுண்ட் பிரிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா WTA ஃபைனல்ஸ் முகுருசா சாம்பியன். WTA ஃபைனல்ஸ் அப்படிங்கிற என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் டென்னிஸ் தரவரிசையில் டாப்பில் இருக்கிற ஒரு 8 பேர் கலந்து கொண்ட ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட் தான் என்னது WTA ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, டாப்பில் இருக்கிற அந்த டாப் ரேங்கிங்கில் இருக்க மகளிர் அணிகள் மகளிர் வீராங்கனை மட்டுமே இதில் கலந்துப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் நடைபெற்ற WTA ஃபைனல்ஸ் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் நாட்டின் கார்பின் முகுருசா சாம்பியன் பட்டத்தை வென்றார். சரி, அப்போ நடப்பாண்டிற்கான WTA ஃபைனல்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த முகுருசா, கார்பின் முகுருசா. இதன் இரட்டையர் பிரிவில் இந்த WTA ஃபைனல்ஸோட இரட்டையர் பிரிவில் செக் குடியரசின் காடரினா சினியாகோவா மற்றும் பார்பரா கிரச்சிகோவா அந்த இணை வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த முகுருசாவை மறந்துடாதீங்க, அவங்க வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு நபர் முதன் முறையாக இந்த WTA ஃபைனல்ஸில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இன்றைய தினத்திற்கான கடைசி பாயிண்ட் என்னன்னு சொல்லி நீண்ட சந்திர கிரகணம். சரியா, நீண்ட சந்திர கிரகணம் 580 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 580 ஆண்டுகளுக்கு பிறகு மிக நீண்ட சந்திர கிரகணம் நவம்பர் 19 அன்று நடைபெற்றது. அதாவது இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கிறது. நமக்கு வந்து வானிலை சரியில்லைங்கிறதுனால நமக்கு தெரியல அவ்வளோதான். இது சுமார் 6 மணி நேரமும் 2 நிமிடங்களும் நிகழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, 6 மணி நேரமும் 2 நிமிடங்களும் நடைபெற்ற இந்த மிக நீண்ட ஒரு சந்திர கிரகணம் 580 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இன்னைக்கு நவம்பர் 19 நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பு எப்போ நடைபெற்றது இந்த நீண்ட சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1440 ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. இத்தகைய நிகழ்வு மீண்டும் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2021 ஆம் ஆண்டிற்கு பிறகு 2669 ஆம் ஆண்டு தான் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் தெரிஞ்சால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஏன்னா எத்தனையோ ஆண்டுகள் இருக்குது, யாரெல்லாம் எப்போ இருப்போம் போகணும் தெரியாது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, மிக நீண்ட சந்திரகிரகணம் நடைபெற்ற நாள் நவம்பர் 19 மறந்துடாதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. சரியா, சரி நண்பர்களே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிறப்பாக கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன், தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைகள் இருக்குதுன்னா மறக்காமல் என்கிட்ட எப்போனாலும் நீங்கள் வந்து மெசேஜில் பண்ணாலும் சரி, இல்லைனா என்னோடய மொபைல் நம்பர் வந்து 9488994007 அதை கூட பயன்படுத்தி கூட என்கிட்ட கேட்கலாம். தயவுசெய்து நல்லா பயன்படுத்திக்கோங்க, நல்ல வாய்ப்புகளை விட்டுறாதீங்க. மறுபடியும் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.